2/4/2018 அன்று புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறைக்கான மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இந்திய ஜனநாயகம் என்பது தேர்தல் முறையை அடிப்படையாக கொண்டதாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வயது வந்தோருக்கான வாக்குரிமையை அளித்துள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு, எல்லா வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு என்பதுதான் அரசியல் சமத்துவத்தின் அடிப்படை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டார். எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்பது சட்ட ரீதியில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் நமது தேர்தல் முறையில் நடைமுறையில் அது பின்பற்றப்படுவதில்லை. இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் அதிக வாக்குகளை பெறுபவரை வெற்றி பெறுகிறார் என்கிற தேர்தல் முறையில் ஒரு தொகுதியில் பதிவாகும் வாக்குகளில் அதிக வாக்குகள் எவருக்கு விழுந்துள்ளனவோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். எனவே அவரை தேர்ந்தெடுத்த வாக்குகள் மதிப்புள்ளவையாக ஆகின்றன. அவரை தவிர மற்றவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் மதிப்பற்றவையாக ஆகின்றன. இதனால் எல்லா வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு என்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் கூற்று பொய்யாக்கப்படுகிறது. அவர் நினைத்த அரசியல் சமத்துவம் என்பது அதனால்தான் எட்டப்படாமலேயே தொலைதூர கனவாக உள்ளது. தேர்தல் பதிவு செய்யப்படும் எல்லா வாக்குகளுக்கும் மதிப்பு இருக்க வேண்டுமெனில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறைதான் உகந்தது என்ற வாதம் அரசியலமைப்பு சட்ட அவையிலேயே சிலரால் முன்வைக்கப்பட்டது. சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அந்த முறையே சிறந்தது என்று வாதிடப்பட்டது. ஆனால் அது ஏற்கப்படாமல் தற்போதுள்ள நடைமுறையை கொண்டு வந்துவிட்டனர். இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது போன்ற தேர்தல் முறையை பின்பற்றிய 89 நாடுகள் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைக்கு மாறிவிட்டன. தற்போது உலகில் பெரும்பாலான நாடுகளில் அந்த முறைதான் நடைமுறையில் உள்ளது. இந்தியாவிலும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. 1974 ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி V.M. தார்குண்டே தலைமையிலான குழுவும் அதை பரிந்துரை செய்தது. இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருந்த பலரும் அதை வலியுறுத்தியுள்ளனர். இந்திய சட்ட ஆணையம் இங்கே விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்த வேண்டுமென 1999 ஆண்டு பரிந்துரை செய்து விரிவான அறிக்கை ஒன்றை மத்திய அரசிடம் அளித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட மேலும் சில அரசியல் கட்சிகளும் இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தத்திற்கான பிரச்சார அமைப்புடன் இணைந்து இது தொடர்பாக கடந்த பல ஆண்டுகளாக பரப்புரை மேற்கொண்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாகவே இந்த மாநாடு இன்று புதுச்சேரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை ஆட்சி என்பதை பெரும்பான்மைவாத ஆட்சியாக உருமாற்றிவிட முடியும் என்கிற ஆபத்தை இந்தியா இன்று சந்தித்து வருகிறது. இந்நிலையில் சிறுபான்மையின மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்கிற அரசியல் சமத்துவம் உருவாக்கப்பட வேண்டும். அது தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் முறையால் நிறைவேற்றப்படாது. எனவே 30 விழுக்காடு பிரதிநிதிகளை நேரடி தேர்தல் மூலமாகவும் 70 விழுக்காடு பிரதிநிதிகளை விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையிலும் தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் முறை ஒன்றை இந்தியாவில் கொண்டு வர வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தேர்தல் ஜனநாயகம் முழுமையான பொருளில் செயல்பட வேண்டுமெனில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அனைத்தும் உட்கட்சி ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப விதிகளை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படும் பிரதிநிதிகள் பட்டியலில் தற்போதுள்ள இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படுவதோடு 50 விழுக்காட்டினர் பெண்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கட்டாயமாக்க வேண்டும், சட்டமாக்க வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது.
முப்பது விழுக்காடு வாக்குகள் கூட பெறாதவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்வதும் அவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட 70 விழுக்காடு வாக்குகள் எந்த மதிப்பும் இல்லாமல் புறக்கணிக்கப்படுவதும் உண்மையான ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. எனவே அரசியலமைப்பு அரசியல் சமத்துவம் என்கிற கோட்பாட்டுக்கு ஏற்ப விகிதாச்சார பிரதித்துவ தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்திட மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த தீர்மானத்தை அனைவரும் ஒருங்கே கைகளை தட்டி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறது. நன்றி, நன்றி. வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை என்னுடைய அன்பு தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து ரத்தன சுருக்கமாக வாழ்த்துறை வழங்க